Hi friends, ellarukkum vanakkam. Naan unga Jyothi pesuren and welcome back to my channel Chili Nur Talk. Inniki nama channel la oru summer special video. Summer naale namalukku first naabo varudhu sunscreen lotion. Endha sunscreen lotion best edu vaangalam appadi ipdi nama nenichite irpom. Naan adhe maadhiri inniki Lotus oda sunscreen lotion. Idoda review தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹானஸ்டான ரிவ்யூ, உண்மையான ரிவ்யூ அதான் பார்க்க போறோம். நான் வந்து நிறைய சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல வந்து எல்லாமே கொஞ்சம் மேடப்பா இருக்கும், இல்லனா ரொம்ப ஆயிலியா இருக்கும். அது யூஸ் பண்ணாலே ஏண்டா யூஸ் பண்றோம் அப்படிங்கற மாதிரி இருக்கும். ஆனா நான் லோட்டஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பர்வா இருந்தது. அதனால தான் சரி நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படினு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா சன்ஸ்கிரீன் லோஷனும் வஸ்ட் அப்படினு கேட்டா எல்லாமே வஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனா ரெண்டு மூணு வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து ரொம்பவே வஸ்ட், அது வந்து நோ யூஸ் அப்படினா நான் சொல்லுவேன். ஆனாலும் பெஸ்ட்னு பார்த்தாக்கனா டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ற சன்கிராஸ் அது வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும், நல்லாவே இருக்கும். காஸ்ட் வைஸா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அவ்வளவுதான். ஆனா சன்ஸ்கிரீன் லோஷன் அது கூட கொஞ்சம் என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் மேடப்பா தெரியுற மாதிரி இருக்கும். இந்த லோட்டஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் பத்தி சொல்றோம்னா நிறைய சொல்லலாம். அதாவது சன்ரேஸ், எந்த சன்ரேஸ்னால நமக்கு வந்து பாதிப்பு, யூவிபி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னா ரொம்ப பெரிய வீடியோவா போகும். அதனால ஒரு சன்ஸ்கிரீன் லோஷனுக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. அதாவது ரெண்டு சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கும், கெமிக்கல் பேஸ்டு அந்த மாதிரி ஃபிசிக்கல் பேஸ்டு அப்படி இருக்கும். இது வந்து கெமிக்கல் பேஸ்டு கண்டிப்பாக கிடையாது. அது மாதிரி கெமிக்கல் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து அது ஊடுருவும். அதாவது யூவிஏங்கிறது நம்ம ஃபேஸில் வந்து ஊடுருவும். அதுக்காக தான் நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறோம். அப்படி போடுற சன்ஸ்கிரீன் லோஷனை வந்து நம்ம கெமிக்கலாக சூஸ் பண்ணி போட்டோம்னா அந்த கெமிக்கலே நம்ம ஸ்கின்ல ஊடுருவோம். அது வந்து கண்டிப்பாக வேணாம். அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி யூவிபி என்ன ஆகும்னா அது வந்து கேன்சர் காஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் இதுல எல்லாமே இருக்கு. இதை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். எஸ்பிஎஃப்னா சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். இது வந்து 15, 30, 50 அந்த மாதிரி நிறைய இருக்குது. 50 வரைக்கும் நம்ம நம்பலாம். அதுக்கு மேலே ரொம்ப ஓவராக போகிறதெல்லாம் நம்ம நம்ப வேணாம். அதெல்லாம் நம்மளுக்கு விற்கிறதுக்காக பண்ணுறதை தான் நான் சொல்லுவேன். தென் வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 15, 30, 50 இதுக்கெலாம் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மெயினாக வந்து நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம வந்து இப்போ நம்மளோட ஸ்கின் வந்து வெயிலில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 10 minutes மட்டும் விட்டு பார்த்தோம்னா ஒரு 15, சில பேருக்கு 15 minutes, அதாவது கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஸ்கின் வந்து சன்னில் வந்து ரொம்பவே நல்லா தாங்கும். ஒரு 15 minutes அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தாங்கும். கொஞ்சம் ஒயிட் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு 10 minutesலேயே ஒரு ரியாக்ட் ஆகிடும். அப்படி நம்மளுக்கு ஸ்கின் வந்து சன்னால் ரியாக்ட் ஆகிற டைம் வந்து ஒரு 10 minutes அப்படின்னா இன்ட்டு 30 ஸ்பா வந்து 30னா 50னா என்ன அப்படின்னு நம்ம போட்டு பார்க்கணும். இப்போ 10 into 50 அப்படின்னா அப்போ 500 minutes வந்து நம்மளுக்கு இது வந்து தாங்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் SPF நம்ம செலக்ட் பண்ணுறோம். மேக்ஸிமம் 15, 30, 50க்கு எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆனால் நம்ம 15, 30, 50 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் பற்றி சொல்லிகிட்டே போனோம்னா நிறைய இருக்குது. என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்குது. ஜிங்க் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் கூகுளில் உங்களுக்கு வேணும், நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லாததே கிடையாது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப ப்ரீஃபாக போவேனா இது வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். நம்ம லோட்டஸோட சன்ஸ்கிரீன் லோஷன்லேயே 2-3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். தென் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லோட்டஸ் ஹெர்பல்ஸ்லேயே நம்மளுக்கு நிறைய டைப்ஸில் கிடைக்குது. ஃப்ளேவர்ஸில் நம்மளோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி SPFல அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் கிடைக்குது. நான் போன சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேலன்ஸை நான் ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து சன் பிளாக் க்ரீமு. இதோட ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராபெரி. இதோட SPF வந்து 20. இது ஆல் ஸ்கின் டைப்பு. அது மாதிரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸுமே கொஞ்சம்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. ஆனால் நம்ம நம்மளுக்கு எது ஓகேவோ அதை நம்ம பார்த்து கூட வாங்கிக்கலாம். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டே க்ரீம் மாதிரி தான் இருக்கும். இது ஒயிட் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப கூட நல்லாயிருக்கும். அடுத்து யூவி ஸ்க்ரீன் மேட் ஜெல்லு, இது தான் நான் வாங்கியிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஜெல் ஃபார்முலாங்கிறனால நம்ம ஸ்கின்னோட நல்லா மேட்ச் ஆகுது. இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அமேசானுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது ப்ரைஸில். ஆஃபர் ப்ரைஸ் இருந்தால் நீங்கள் அமேசான்லேயே வாங்குங்க. இது ஆயில் கண்ட்ரோல், ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட SPF 40. இது சம்மர் ஃபார்முலா, இந்தியன் சம்மர் ஃபார்முலான்னு போட்டிருக்காங்க. இது ஆல் ஸ்கின் டைப் தான், இது நல்லாயிருக்கும். இது 3-in-1 போட்டிருக்காங்க. ஆனால் இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார்முலாவில் இருக்குது. ஆனால் இதை போட்டுட்டு நம்ம மேலே வேறு எதுவுமே டே க்ரீமோ இல்லை வேறு எது போட்டாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் மேடப்பாக தான் தெரியும். டஸ்கி ஸ்கின்னுக்கு அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட டெக்ஸ்சரே கொஞ்சம் ஃபவுண்டேஷனாக இருக்கிறதுனால இது மேலே நம்ம டே க்ரீம் போட்டால் கூட அது கொஞ்சம் மேடப்பாக தான் தெரியும். இது ஆல் ஸ்கின் டைப் தான் போட்டிருக்காங்க. இதோட SPF 40. ஸ்கின் லைட்னிங் அப்படின்னு சொல்லி 3-in-1 போட்டிருக்காங்க. ஃபேர்னஸ் க்ரீம் பதிலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் இது எனக்கு அவ்வளோவா ஓகேவா இல்லை. அடுத்து மென் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஸ்கின் லைட்டனிங் நம்ம டே க்ரீம் பதிலாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதோட SPF 30. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜெல் க்ரீமு. இது SPF 50. நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே மேட்ச் ஆகும். ரொம்ப ஸ்பெஷலாக கிட்டுக்கும் இருக்குது. இப்போ நம்ம எல்லா டைப்புமே பார்த்துட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, டஸ்கி ஸ்கின் யூஸ் பண்ணலாமா, மேடப்பாக தெரியுமா, மேட்ச் ஆகுமா, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும். என்னோட ஆன்சர் என்னென்னா சூப்பராக யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னோட அது மேட்ச் ஆகுது. நான் பார்த்துட்டேன், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். டஸ்கி ஸ்கின் உள்ளவங்களுக்கு போட்டு பார்த்தாச்சு. ரொம்ப ஆயிலியாக அந்த மாதிரிலாம் தெரியல, அது மாதிரி மேடப்பாகவும் தெரில. ரொம்பவே நல்லாயிருக்கு. டஸ்கி ஸ்கின் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம இந்தியா ப்ராடக்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எல்லா க்ரீமுமே வச்சுருப்பாங்க, எல்லா இதுவுமே இருக்கும். மேக்ஸிமம் டே க்ரீம் எது எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும். டஸ்கி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரேர், நம்ம அதை ஃபைன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரேரு. இது நல்லாயிருக்கு. நான் இதில் நிறைய இருக்குது இல்லையா, நான் ஏன் ஜெல் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது ஸ்கின்னோட நல்லாவே மேட்ச் ஆகுது, அது மாதிரி ரொம்ப மேடப்பாக தெரியல, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். இது நார்மல் டு ஆயிலி ஸ்கின் தான் போட்டிருக்காங்க. ஆனால் என்னோட ஸ்கின் ட்ரை ஸ்கின், ஆனால் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. இது பின்னாடி இவங்களே போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் நம்ம பார்த்துட்டோம், 350. நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன் ஆஃபர் ப்ரைஸுக்கு. போட்டிருக்காங்க 2 hours பெஸ்ட் ரிசல்ட். அதாவது 2 hours ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். நம்ம எவ்வளோ பிராண்டடாக வாங்கினாலும் எவ்வளோ SPF வாங்கினாலும் கண்டிப்பாக நம்ம 2-3 hourஸில் இதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி ரீஅப்ளை பண்ணால் மட்டும்தான் இது நல்ல ரிசல்ட். இல்லைன்னா கண்டிப்பாக நோ. இப்போ நம்ம காலேஜ் பீப்புள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, நிறைய பேர் மேக்கப்போட உள்ளே போடுங்க. நீங்கள் ஒரு 2-3 hours இருக்க போகிறீங்க, அது மட்டும்தான் எனக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது நல்ல மேக்கப் போட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் 2-3 hours வந்துடலாம். இல்லைன்னா திரும்பி நீங்கள் ரீஅப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ காலேஜ் போகிறவங்க மார்னிங் நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு SPF உள்ள டே க்ரீமே யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஈவினிங் நான் வெயில் தாழ தான் வருவேன் அப்படின்னா நீங்கள் அதுவே உங்களுக்கு போதும். நான் 1 day ஃபுல்லாக வெயிலில் நிற்க போகிறேன், இல்லை நான் கொஞ்சம் ஒரு 2-3 hours நான் வெளில நிற்க போகிறேன், 2-3 hours நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா சன்ஸ்க்ரீன் லோஷனுமே அப்படி. இதோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மல் டு ஆயிலி ஸ்கின். நான் எடுத்துருக்குது மேட் ஜெல்லு. SPF 50. அந்த மாதிரி இதோட காஸ்ட் 315. மற்ற எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே பேக் சைடு படித்து பார்த்து தான் நம்ம வாங்கணும். இது ஆயில் கண்ட்ரோல்னா கொடுத்துருக்காங்க. பட் ட்ரை ஸ்கின்னும் கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம ஒரு டே க்ரீம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது நல்லாயிருக்கு. மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது இந்த மேட் ஜெல், அதாவது லோட்டஸ்லையே மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட் ஜெல் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு நான் காட்டிடுறேன். நான் சொன்னேன்ல கொஞ்சம் ஜெல் ஃபார்முலா இதோ இந்த மாதிரி இருக்குது. இது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஸ்கின்னோட மேட்ச் ஆகிடுது. நீங்கள் மேலே மேக்கப் போடுறதா இருந்தாலும் இல்லை டே க்ரீம் போடுறதா இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அழுத்தி அதை மட்டும் ஸ்கின்னோட மேட்ச் பண்ணுறதுக்காக பண்ண வேணாம். நீங்கள் நார்மலாக எடுங்க. நம்ம போடுறது எப்படி அப்படின்னா கொஞ்சம் நிறையவே எடுத்து கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா இவ்வளோவுக்கு நம்ம எடுத்து அப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு 20 minutes விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஃபவுண்டேஷன் போடுறதா இருந்தாலும் மேக்கப் போடுறதா இல்லை டே க்ரீம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்ட உடனே காஞ்ச உடனே டக்குன்னு பண்ண வேணாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutes விட்டுட்டு நீங்கள் அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனை நான் ஒரு ப்ரைமராக போட்டு நான் மேக்கப் போடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இது ஒரு ப்ரைமராக போட வேணாம். இதை நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி போட்டுட்டு நீங்கள் மேக்கப் தாராளமாக போட்டுக்கலாம். அதே தான் 2-3 hours அவ்வளோதான் தாங்கும். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் ரீஅப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு தாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒன்று பண்ணலாம். ஸ்ப்ரே இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்டு தான். அதை அப்படி லாக் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட மேக்கப் அப்படி லாக் பண்ணி வச்சுக்கிற ஸ்ப்ரே இருக்குல்ல, அதை வேணால் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுவுமே ஒரு 5 hours வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரீஅப்ளை பண்ணிவிடுங்க. தென் காலேஜ் போகிறவங்க ஒர்க்கிங்லாம் மேக்ஸிமம் நீங்கள் காலையில் போவீங்க, ஈவினிங் வருவீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சன்ஸ்கிரீன் லோஷன் உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் டே, ஆஃபீஸ் ஒர்க் வெளியில் ஏதாவது ஒர்க் இருந்தால் அப்போ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் சன்ஸ்கிரீன் லோஷன் நம்ம வெயிலில் போடணும் அந்த மாதிரி வேணால். நீங்கள் டே க்ரீம் போட்டு போனாலே அது மார்னிங்க்கும் ஈவினிங்க்கும் ப்ரொடக்டபிள் தான். சன் ரேஸ்னால ப்ரொடக்டபிள் தான். அதில் SPF இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் எந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த டே க்ரீம் நல்லாயிருக்கும், என்கிட்ட நிறைய பேர் ஸ்கின் டைப் ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். பிகாஸ் நம்ம சேனலில் வியூஸ் வரட்டும். அதுக்கப்புறம் நான் போட்டால் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சன்ஸ்கிரீன் லோஷனை யூஸ் பண்ணி ஒரு மேக்கப் போடலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.